நம்ம போன வீடியோல மீன்கள், தவளைகள் மற்றும் வள்ளிகளோட அடாப்டேஷன்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல இன்னும் சில அனிமல்ஸோட அடாப்டேஷன்ஸ் பத்தி பார்ப்போமா? பறவைகள். பறவைகளுக்கும் படகு மாதிரியான உடல் அமைப்பு, அதாவது ஸ்ட்ரீம்லைன்டு பாடி தான் இருக்கும். மீன்கள் தண்ணீர்ல ஈஸியா நீந்த இந்த அமைப்பு எப்படி உதவுதோ, அதே மாதிரி பறவைகள் காத்துல தடையில்லாம பறக்கவும் இந்த அமைப்பு தான் உதவுது. பறவைகளோட உடல் இறகுகளால மூடப்பட்டு இருக்கும். பறவைகளுக்கு வாய்க்கு பதிலா அலகு, அதாவது பீக் இருக்கும். பறவைகளுமே நுரையீரல்கள் மூலமா தான் சுவாசிக்கும். அதே மாதிரி பறவைகளோட முன்னங்கால்கள் தான் இறக்கைகளா மாடிஃபை ஆகியிருக்கும். அப்புறம் பறவைகளோட எலும்புகள் ஹாலோவா ஏர் ஃபில் ஆகி லைட் வெயிட்டா இருக்கிறதுனால தான் அதால ஈஸியா பாடியை லிஃப்ட் பண்ணி பறக்க முடியுது. அது மட்டும் இல்லாம பறவைகளால நிலத்துல நடக்கவும் ஓடவும் குதிக்கவும் முடியும். பறவைகளோட பின்னங்கால்கள்ல இருக்க நகங்கள் மரத்தோட கிளைகளை நல்லா பிடிச்சிக்க உதவுது. மீன்களோட வால் மாதிரியே பறவைகளோட வாலும் பறக்கிற திசைய கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பறவைகள் வானத்துல பறக்கிறப்போ அந்த ஏர் ப்ரெஷரை தாங்குற மாதிரியான ஸ்ட்ராங்கான மார்பு தசைகள் அதுங்க கிட்ட இருக்கும். பறவைகள் ஒரு கண்ணால ஒரு பொருளையும் இன்னொரு கண்ணால இன்னொரு பொருளையும் ஒரே சமயத்துல பார்க்கும். உங்களுக்கு பேர்ட்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா? அனிமல்ஸ் எல்லாம் சீசனல் சேஞ்ச் அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இதுதான் மைக்ரேஷன், அதாவது வலசை போதல் அப்படின்னு சொல்றோம். பேர்ட்ஸுமே இப்படி மைக்ரேட் ஆகும். உதாரணத்துக்கு அக்டோபர்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் சைபீரியா, ரஷ்யா மாதிரியான நாடுகள்ல இருக்க பறவைகள்லாம் விண்டரை சமாளிக்கிறதுக்காக சவுத் சைடுக்கு மைக்ரேட் ஆகும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேடந்தாங்கல், கூடன்குளம் மற்றும் கோடியக்கரை மாதிரியான பகுதிகளுக்கு மைக்ரேட் ஆகும். இப்படி மைக்ரேட் ஆகிற பேர்ட்ஸை தான் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அதாவது வலசை போகும் பறவைகள்னு சொல்கிறோம். அடுத்ததா ஒட்டகம். ஒட்டகம் எங்கே வாழும்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம், நீர்நிலைகள் கம்மியாக இருக்கிற, வெப்பம் ஜாஸ்தியாக இருக்க பாலைவனத்தில் தான். இந்த பாலைவனத்துல வாழறதுக்கு ஏத்த மாதிரி ஒட்டகங்களுக்கு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது என்னலான்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒட்டகங்களோட கால்கள் நீளமா இருக்கும். இதனால அதோட உடல் பாலைவனத்தோட சூடான மணல் கிட்ட இருந்து ரொம்பவே மேலே இருக்கும். அதோடவே அதனுடைய பெரிய தட்டையான கால்கள் அந்த பாலைவன மணல்ல நல்லா நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். இதனால தான் ஒட்டகத்தை பாலைவன கப்பல், அதாவது ஷிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்கிறோம். பாலைவனத்தில் நீர்நிலைகள் கம்மியாக தான் இருக்கும். அதனால தண்ணி கிடைக்கிறப்போ அதிகமான அளவு தண்ணியை குடிச்சு அதோட உடல்லையே சேமிச்சு வச்சுக்கும். இந்த ஒட்டகங்கள்லாம் தண்ணியை தன்னோட உடல்லையே சேமிச்சு வைக்கிற மாதிரி தான் அடாப்ட் ஆயிருக்கும். அது எப்படின்னா, ஒட்டகங்களோட உடம்புல இருந்து வியர்வை வெளியேறவே ஏறாது. அதே மாதிரி அதுங்க குறைஞ்ச அளவுல தான் சிறுநீரை வெளியேற்றும். அதுங்களோட சாணத்துல கூட தண்ணி வெளியேறாது, வறண்டு தான் இருக்கும். இப்படி ஒட்டகம் தன்னோட உடம்புல இருந்து கொஞ்சமான அளவு தண்ணியை இழக்கிறதுனால தான் அதால பல நாளைக்கு தண்ணி குடிக்காமையே உயிர் வாழ முடியுது. தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, அப்போ சாப்பாடு? இதுக்குமே ஒட்டகங்கள் தங்களை அடாப்ட் பண்ணிக்குது. அது எப்படின்னா, ஒட்டகங்கள் தங்களோட திமல் பகுதியில் கொழுப்பு, அதாவது ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்போ அதுங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுதோ அப்போது ஸ்டோர் பண்ணி வச்ச ஃபேட்டை உடைச்சி இதில் இருந்து எனர்ஜியை எடுத்துக்கோங்க. அப்புறம் பாலைவனத்தில் அடிக்கடி மணல் புயல் வீசும். அப்படி வீசும்போது ஒட்டகத்தோட கண்கள் காதுகள்லாம் மணல் தூசியெல்லாம் போகாமல் பாதுகாக்கிறதுக்காக அதோட நீண்ட கண்ணிமைகள் மற்றும் ரோமங்கள் உதவுது. இது கூடவே ஒட்டகங்களோட நாசி துவாரங்களும் தூசி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக மூடிக்கும்.
இதெல்லாம் தான் ஒட்டகத்தோட அடாப்டேஷன்ஸ். அப்புறம் சில அனிமல்ஸ்லாம் குளிர்காலத்தில் அதிகப்படியான குளிரை தவிர்க்கிறதுக்காக அதோட எல்லா செயல்பாட்டையும் நிறுத்திட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும். இதை தான் குளிர்கால உறக்கம், அதாவது ஐபர்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐபர்னேஷனுக்கு எடுத்துக்காட்டா நம்ம ஆமையை சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் சில அனிமல்ஸ்லாம் கோடை காலத்தில் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காக அதோட எல்லா செயல்பாட்டையும் நிறுத்திட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும். இதை கோடைக்கால உறக்கம், அதாவது எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக நத்தைய சொல்லலாம். அடுத்ததா பெங்குயின். இது போலார் ரீஜனில் வாழக்கூடிய ஒரு பறவையாக இருந்தாலும் இதால் பறக்க முடியாது, ஆனா நீந்த முடியும். ஆமா, பெங்குயின் எதுக்காக நீந்தணும்? அதுங்க சாப்பிடக்கூடிய மீன்களை பிடிக்கிறதுக்காக தான். இப்படி தண்ணியில பெங்குயின் நீந்துறதுக்கு ஏத்த மாதிரி அதோட ரெக்கைகள் அமைஞ்சிருக்கும். அதோட போலார் ரீஜன்ல நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரியும் ரெண்டு கால்கள் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் சில அனிமல்ஸையும் அதோட வாழிடத்தை பத்தியும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறீங்களா? முதல்ல போலார் பியர், அதாவது துருவ கரடி. இது போலார் ரீஜன்ல வாழும். போலார் ரீஜன்ல பார்க்குற இடம்லாம் ஐஸா இருக்கும், அதனால ரொம்பவே குளிரும். அப்போ அதுங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும்? அந்த குளிரை சமாளிக்க திக்கான ஸ்கின்னும் ஃபர்ரும் இருக்கும். அடுத்ததா மவுண்டைன் கோட், அதாவது வரையாடு. இது மலை சார்ந்த பகுதிகளில் வாழும். மலை பகுதியிலையும் ரொம்ப குளிரும் இல்லையா? அப்போ அதுங்களுக்கு அங்க வாழறதுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்? குளிரை தாங்கிறதுக்கு நல்ல நீளமான முடிகளும் மலை மேல தாவி குதிச்சு ஓட ஸ்ட்ராங்கான குழம்புகளும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸா இருக்கும். இந்த வரையாட பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஸ்டேட் அனிமலும் இதுதான். சரி, கடைசியா இப்போ சிங்கம். இது காட்டில் தான் வாழும். அப்புறம் சிங்கம் ஒரு கார்னிவோர்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். இது கார்னிவோர்னு சொன்னேன்லையா, அப்போ அதோட இறைய பிடிக்கிறதுக்கு ஃபாஸ்டா ஓடுற எபிலிட்டியும் இறைய பிடிக்கிறதுக்கு ஷார்ப்பான நெயில்ஸும் அதுங்க கிட்ட இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு அடாப்டேஷன்ஸ்னா என்ன, எப்படி சில அனிமல்ஸ் தங்களோட வாழிடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.